உடற்பயிற்சி மருந்து மாத்திரைகளை உட்கொள்கின்ற அளவாக இருந்தாலும் பரிந்துரையின் பேரில் உட்கொள்வது அவசியம். அதை தாண்டி அதிகமாக உட்கொண்டால் பாதிப்பை உண்டாக்கும் என மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை பள்ளிக்கரணையில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு மற்றும் குளிரூட்டப்பட்ட அங்கன்வாடி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தண்ணீர் பந்தல் மற்றும் குளிரூட்டப்பட்ட அங்கன்வாடியை சிறுவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே கொரோனா வைரஸ் புதிய மாற்றம் பெற்றிருக்கிறது என்றும், எஸ்பிபி PA2 என்கின்ற வைரஸ்கள் இன்றைக்கு உலகை மீண்டும் அச்சுறுத்த தொடங்கியிருக்கிறது என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் துபாய், சிங்கப்பூர் போன்ற விமான நிலையங்களில் இருந்து வரும் பயணிகள் நமது நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களான திருச்சி, கோவை, மதுரை, சென்னை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்கள் வருபவர்களுக்கு ரேண்டமாக 2% பரிசோதனை செய்யப்பட்டது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வரை 2-3 4 1 பாதிப்பு என்கிற அந்த அளவிலிருந்து இப்போது தினந்தோறும் 8-10 பேருக்கு அந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அவர், உலகம் முழுவதும் இந்த பாதிப்பு என்பது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், நேற்று இந்தியா முழுவதும் சுமார் 2400 மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும், தமிழகத்தில் நேற்றைக்கு 112 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார்.